சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், சவுதி இளவரசருக்கு கொலை மிரட்டல், ஹவுதி ஹிஸ்புல்லா வர்த்தகத்தை குறிவைத்த அமெரிக்கா எடுத்த அதிரடி நடவடிக்கை, ஈரானுடனான தொடர்புகளுக்காக 18 கப்பல்கள் மீது தடை, இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் 40,000 கடந்தது உயிரிழப்பு, தரைமட்டமான 60% கட்டடங்கள் காசா செல்ல முடிவு செய்துள்ள அப்பாஸ், ரஷ்ய பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்திருப்போம் உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக சர்வதேச இணைய செய்தி சேவை ஒன்று தெரிவித்துள்ளது. அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி குறித்த இணைய செய்தி சேவை இதனை தெரிவித்துள்ளது. சன்னி முஸ்லிம் சவுதி அரேபியாவுக்கும் யூத இஸ்ரேலுக்கும் இடையே நல்ல உறவு காணப்படுகின்றது. இளவரசர் சல்மானின் தலையீட்டால் நல்ல உறவு தொடங்கியது. இது அண்டை முஸ்லிம் நாடுகளில் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சவுதி இளவரசருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி நேற்று வெளியான செய்தியின் அடிப்படையில், இஸ்ரேலுடன் இணைந்தால் தன்னை படுகொலை செய்து விடுவார்கள் என பயப்படும் சவுதி மன்னர் வெளிப்படையாகவே ஈரானை எதிர்த்து அரபு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை எதிர்க்க தான் தயார் என்று கூறியுள்ளார். இதனால் தன் உயிருக்கு பாரிய ஆபத்து இருப்பது உறுதி என்றாலும், ஈரான் போன்ற நாட்டை எதிர்த்து போராட வேண்டுமானால் இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு சுமூகமான உறவை தயார் என்றே சவுதி அரசர் முகமது பின் சல்மான் வெளிப்படையாக கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் சவுதியை நண்பர்களாக அமெரிக்கா முயற்சி செய்து வந்த நிலையில் சவுதி அரசரின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் வெற்றியை பறைசாற்றியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக சர்வதேச இணைய செய்தி சேவை ஒன்று தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆதரவு குழுக்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதால் ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லா வர்த்தக வலையமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா அதிக தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க கருவூல திணைக்களம் ஒரு அறிக்கையில் ஹவுதி நிதி அதிகாரியின் நெட்வொர்க் சார்பாக ஏமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு உள்ளிட்ட ஈரானிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் கப்பல்களை குறிவைத்து தடைகளை விதித்துள்ளது. ஹாங்காங்கை தளமாக கொண்ட கப்பல் மேலாளர் மற்றும் மற்றும் பல டேங்கர்கள் உட்பட எல்பிஜியின் ஹிஸ்புல்லா ஏற்றுமதிகளையும் குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய நடவடிக்கை ஈரானின் பிராந்திய பினாமிகளான லெபனான், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகளுக்கு நிதியளிக்கும் முதன்மையான ஆதாரத்தை சீர்குலைப்பதில் எங்களின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று நிதி புலனாய்வுக்கான துணைச் செயலர் பிராட்லி ஸ்மித் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அடுத்து, ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் குட்ஸ் படைக்கு சொந்தமான எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 18 கப்பல்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் தடைகளை விதித்துள்ளார். இஸ்ரேலிய அமைச்சகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு நிதியுதவிக்கான தேசிய பணியகம் இது பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் தலைமையிலான பொருளாதார பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்று அறிவித்தது. கடல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் முறைகளை பயன்படுத்தி பயங்கரவாத நிதியுதவியின் பின்னணியில் சர்வதேச தடைகளை தவிர்க்கும் முயற்சியில் சட்டப்பூர்வ முகப்பின் கீழ் எண்ணெயை பல நாடுகள் விற்பதற்காக டேங்கர்களில் எண்ணெயை கொண்டு செல்லும் குட்ஸ் படைக்கு ஈரானிய ஆட்சியின் ஒதுக்கீட்டில் இருந்து எண்ணெய் உருவானது என்று ஒரு அறிக்கையில் கூறுகிறது. NBCTF மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரிகள் எண்ணெயை கொண்டு செல்வதிலும் விற்பனை செய்வதிலும் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் அமெரிக்கா, கத்தார், எகிப்து ஆகிய நாடுகள் நேற்று இறங்கின. எனினும் இது எவ்வளவு சாத்தியமானது என்பது பற்றி தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா பகுதியில் கடந்த 24 மணி நேரமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். அத்துடன் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த அக்டோபர் மாதம் 7 முதல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்த பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 92,401 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மருத்துவ அமைப்பான எல்லைகள் அற்ற மருத்துவர்கள் அமைப்பை சேர்ந்த தான்யா ஹசன் என்பவர் கூறுகையில், போர் தொடங்கிய பிறகு தங்கள் உறவினர்களில் பலரை காணவில்லை என்று என்னிடம் தனிப்பட்ட முறையில் பலர் சொல்லி வருகின்றனர். அவர்கள் வடக்கு காசாவில் எங்காவது இருப்பார்கள் அல்லது இஸ்ரேல் ராணுவத்தால் பிடித்து செல்லப்பட்டிருப்பார்கள் என்று அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் காணாமல் போன பலர் கட்டடங்களின் இடிபாடுகளுக்குள் பிணங்களாக இருந்து இதுவரை மீட்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம்
அதிகம் உள்ளது என்றார். அத்துடன் இதுவரையிலான போர் நடவடிக்கையில் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் தரவுப்படி 60% கட்டிடங்கள் காசாவில் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது அல்லது சிதைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக தெற்கு பகுதி நகரமான ரஃபா மிகவும் மோசமான பாதிப்புகளை சந்தித்திருப்பதை இந்த புகைப்படங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஹமாஸின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த தரவுகளில் போராளி மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை பிரித்து காட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகள் ஜோர்டானில் சிகிச்சை பெற இஸ்ரேல் அனுமதி வழங்கியது. குழந்தைகளுடன் பெண்ணொருவர் பாதுகாப்பிற்கு செல்லவும் அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் இஸ்ரேலின் கேரம் ஷலோம் எல்லை வழியாக அனுமதிக்கப்பட்டனர். 7 குழந்தைகள் ஆம்புலன்ஸ் மூலமும் மற்றவர்கள் பேருந்துகளிலும் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதற்கான நடவடிக்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் மற்றும் 2 அமெரிக்க தொண்டு நிறுவனங்கள் ஏற்பாடு செய்தன. அடுத்து, காசாவில் அடிப்படை தேவைகள் மற்றும் சீப்பு கூட கிடைக்கவில்லை என்பதால் அங்குள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகள் மொட்டை அடித்துக் கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய படைகள் காசாவிற்கான போக்குவரத்து முறைகளை முடக்கியதால் காசாவில் அனைத்து பொருட்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டது. இங்குள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பதில்லை. தண்ணீர் தட்டுப்பாடு கவலை அளிக்கிறது. குப்பை சேகரிப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையாக செய்யப்படுவதில்லை. மாதவிடாய் காலத்தில் தங்களுக்கு தேவையான பொருட்கள் ஷாம்போ, சோப், சீப்பு கூட வாங்க சிறுமிகள் மற்றும் பெண்கள் சிரமப்படுகின்றனர். இந்த சூழலில் நோய்கள் மற்றும் தொற்று நோய்களின் ஆபத்து குறித்து மருத்துவர்கள் கவலைப்படுகிறார்கள். காசாவில் உள்ள பெண்கள் சீப்பு கூட இல்லாவிட்டால் தலைமுடியை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று குழந்தை மருத்துவர் டாக்டர் லோப்னா அல் அஜிசா பரிந்துரைத்துள்ளார். முகாம்களில் வசிக்கும் மக்களுக்கு தடிப்புகள் மற்றும் பூஞ்சை தொற்று ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் பலஸ்தீன அதிகார சபையின் ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் துருக்கிய பாராளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் தனது மரணத்திற்கு வழிவகுத்தாலும் கூட காசா பகுதியை மீண்டும் பார்க்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். அது பலஸ்தீனிய தலைமையை சேர்ந்த மற்ற சகோதரர்களுடன் நான் காசா செல்ல முடிவு செய்துள்ளேன் என்று அப்பாஸ் கூறியுள்ளார். அவர் துருக்கிய சட்டம் இயற்றுபவர்களால் உற்சாகமாக பாராட்டப்பட்டார். என்னுயிர் விலை போனாலும் கூட நான் அதை செய்வேன். இது ஒரு குழந்தையின் உயிரை விட வாழ்க்கை மதிப்புக்குரியது அல்ல. மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் அமர்ந்த பின்னர் ஜனாதிபதி ரெசப் தய்யிப் எர்டோகனை சந்தித்த அப்பாஸ் எங்கள் பிரதேசங்களை பிரிக்கும் எந்த ஒரு தீர்வையும் பலஸ்தீனியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். எங்கள் மக்கள் சரணடைய மாட்டார்கள் என்று 88 வயதான அவர் தெரிவித்தார். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தாங்கள் கைப்பற்றியுள்ள பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்திருக்க திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வியாழக்கிழமை அளித்த பேட்டி ஒன்றில் அவர் கூறியதாவது, ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் நுழைய உக்ரைன் ராணுவம் கைப்பற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அது இப்போதைக்கு திரும்பாது. அந்த பிராந்தியத்தை தொடர்ந்து கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உக்ரைனின் வடக்கு பிராந்தியங்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக அந்த பகுதிகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு மண்டலமாக கைப்பற்றப்பட்ட ரஷ்ய பகுதிகளை பயன்படுத்த விரும்புகிறோம். தற்போதைய நிலையில் குர்ஸ்க் பிராந்தியத்தின் 1150 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு மேல் உக்ரைன் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது. டான்பாஸ் பிராந்தியத்தில் சண்டையிட்டு வரும் ரஷ்ய படையினரின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் நுழைந்து முன்னேறி வருகின்றோம் என்றார் அவர். ரஷ்ய எல்லைக்குள் சுமார் 30 கிலோமீட்டருக்கு மேல் ரஷ்ய படையினர் முன்னேறினர். இந்த முன்னேற்றம் ரஷ்யாவின் மன உறுதியை குலைக்கும் என்று கூறப்பட்டாலும் இந்த ஊடுருவல் நீண்டகாலம் நீடித்தால் தங்கள் நாட்டுக்கு பின்வாங்க முடியாத வகையில் உக்ரைன் படையினரை ரஷ்ய ராணுவம் சுற்றி வளைக்கும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்படுகிறது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டாலோ கைது செய்யப்பட்டாலோ இந்த படையெடுப்பின் மூலம் உக்ரைனுக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்று நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டில் தொடர்ந்து வைத்திருக்கப் போவதாக உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.